हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இந்த டாபிக் நியூ சமச்சீர் புக்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக் டம் 3 புக்ல பேஜ் நம்பர் 156ல இருக்கு சோ இந்த பாடத்துல லைன் பை லைனா எடுத்த ஒரு 75 क्वेश्चंस தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த क्वेश्चंसக்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ மறக்காம டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆன்சருக்கு இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829 விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856 சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய பெண் தெய்வம் சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய பெண் தெய்வம் தாய் கடவுள் தாய் கடவுள் சதிமுறையினை ஒழிக்க முயன்ற முகலாய மன்னர் யார் சதிமுறையினை ஒழிக்க முயன்ற முகலாய மன்னர் அக்பர் ராஜபுத்திரர்களிடையே ஜவுகார் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்த பகுதி ராஜபுத்திரர்களிடையே ஜவுகார் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்த பகுதி ராஜஸ்தான் இந்த ஜவுகார்னா என்னன்னா மனைவி மற்றும் மகள் தன்னார்வ தற்கொலை முறை அதாவது கணவன் இருந்தவுடனே மனைவி தானாவே மனைவி மற்றும் மகள்கள் வந்து தானாவே போய் தற்கொலை பண்ணிக்கிறது தான் ஜவுகார் முறை இந்த ஜவுகார் முறை வந்து ராஜஸ்தானில் நடைமுறையில் இருந்திருக்கு இடைக்காலத்தில் புகழ்பெற்று இருந்த பெண்மணிகள் இடைக்காலத்தில் புகழ்பெற்று இருந்த பெண்மணிகள் ஜஹானாரா ஜுஜாபாய் ரசியா சுல்தானா மீராபாய் துர்காவதி சாந்த் பீவி நூர்ஜஹான் ஜஹானாரா சுஜாபாய் ரஷ்யா சுல்தானா மீராபாய் துர்காவதி சாந்த் பீவி நூர்ஜஹான் கல்கத்தாவில் முதல் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு கல்கத்தாவில் முதல் பெண் சிறார் சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1819 1849 கல்கத்தாவில் பெதுன் பள்ளியை நிறுவியவர் யார் 1849 கல்கத்தாவில் பெதுன் பள்ளியை நிறுவியவர் JED பெதுன் இவர் வந்து கல்விக்கழக தலைவராக இருந்திருக்காங்க இவங்க தான் 1849 கல்கத்தாவில் பெதுன் பள்ளியை நிறுவியிருக்காங்க சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1854 இந்திய பெண்கள் பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கிய ஆண்டு இந்திய பெண்கள் பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கிய ஆண்டு 1880 மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றிய ஆண்டு மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றிய ஆண்டு 1914 1840 பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவியவர் 1840 பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவியவர் டி கே கார்வே கல்வி அறிவின் மூலம் பெண் விடுதலைக்கு தீவிர முயற்சி எடுத்தவர்கள் கல்வி அறிவின் மூலம் பெண் விடுதலைக்கு தீவிர முயற்சி எடுத்தவர்கள் டி கே கார்வே மற்றும் ரமாபாய் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் டி கே கார்வேயால் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் டி கே கார்வேயால் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் டெல்லி டெல்லியில் 1916 தொடங்கியிருக்காங்க பெண் சிசு கொலை 19ஆம் நூற்றாண்டில் நடைமுறையில் இருந்த பகுதிகள் பஞ்சாப் வடமேற்கு மாகாணம் மற்றும் ராஜபுதனம் பஞ்சாப்பின் வடமேற்கு மாகாணம் மற்றும் ராஜபுதனம் இந்த பகுதிகளில் தான் பெண் சிசு கொலை நடைமுறையில் இருந்திருக்கு வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21 இயற்றப்பட்ட ஆண்டு வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21 இயற்றப்பட்ட ஆண்டு 1795 பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1870 1802ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் எதை தடை செய்தது 1802ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் எதை தடை செய்தது பெண் சிசு கொலை குறைந்தபட்ச திருமண வயது 10 என சட்டம் கொண்டு வந்த சட்டம் குறைந்தபட்ச திருமண வயது 10 என சட்டம் கொண்டு வந்த சட்டம் அதாவது சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1846 பெண்ணின் திருமண வயது 14 மற்றும் ஆணின் திருமண வயது 18 என அறிவித்த உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பெண்ணின் திருமண வயது 14 மற்றும் ஆணின் திருமண வயது 18 என அறிவித்த உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1872 குழந்தை திருமணத்தை தடுத்த முகலாய மன்னர் அக்பர்
பெண்ணிற்கான திருமண வயது 14 மற்றும் ஆணிற்கான திருமண வயது 16 என நிர்ணயித்த முகலாய மன்னர் யார்? பெண்ணிற்கான திருமண வயது 14 மற்றும் ஆணிற்கான திருமண வயது 16 என நிர்ணயித்த முகலாய மன்னர் அக்பர். 1930 மத்திய சட்டப்பேரவையில் சாரதா குழந்தை திருமண மசோதாவை கொண்டு வந்தவர் யார்? 1930 மத்திய சட்டப்பேரவையில் சாரதா குழந்தை திருமண மசோதாவை கொண்டு வந்தவர் ராய் சாஹிப் ஹர்பிலாஸ். சாரதா குழந்தை திருமண சட்டப்படி திருமண வயது ஆணுக்கு 18 பெண்ணுக்கு 14, பின்னர் வந்து ஆண் 21 பெண் 18 சொல்லி திருத்தம் கொண்டிருக்காங்க. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் யாரிடம் காணப்பட்டது? ராஜபுத்திரர்கள். கணவனின் சிதையில் தானாக முன்வந்து விதவைகள் எடுத்துக்கொள்ளுதல் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம். விஜயநகர மக்கள் தங்கள் விருப்பத்தின் பெயரில் நிறைய பெண்களை மணந்தனர். பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் என்று கூறியவர். ஆயிரத்தி 420 நிக்கோலா கோண்டி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சதிப்பழக்கம் காணப்பட்ட பகுதிகள் வங்காளத்தின் பல பகுதிகள், மேற்கிந்தியா மற்றும் தென்னிந்தியா. 1811 யாருடைய சகோதரர் ஜெகன்மோகன் ராய் இறந்ததும் மனைவி இறக்கப்பட்டார் 1811 யாருடைய சகோதரர் ஜெகன்மோகன் ராய் இறந்ததும் மனைவி எரிக்கப்பட்டார் ராஜாராம் மோகன் ராய். சதியை ஒழிக்க பெண்டிங் 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றிய நாள் வில்லியம் பெண்டிங் பிரபு 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றிய நாள் டிசம்பர் 4, 1829. தேவதாசி, அதாவது சமஸ்கிருதத்தில் தேவதாசி, தமிழில் தேவர் அடியாள் என்பதன் பொருள் கடவுளின் சேவகர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை சட்டமன்றத்திற்கு டாக்டர் முத்துலட்சுமி பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு 1929. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் பெரியார். தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் முன்மொழிஞ்சிருக்காங்க. தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் அக்டோபர் 9, 1947. இந்திய சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். சதி என்பது சார்ந்த குற்றம் கொலை என அறிவித்த அமைப்பு பிரிட்டிஷ் அரசாங்கம். விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. ஈஸ்வரசந்திர வித்யாசாகரின் மகன் பெயர் நாராயண சந்திரா. வித்யாசாகர் பெண்களுக்கான பள்ளிகளை வங்காளத்தில் நிறுவிய இடங்கள் நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி மற்றும் பர்த்வான். தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால போராளி கந்துகூரி விரேசலிங்கம் தொடங்கிய பத்திரிகை விவேகவர்தினி. கந்துகூரி விரேசலிங்கம் தனது முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கிய ஆண்டு 1874. பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள் எம்ஜி ரானடே மற்றும் பி எம் மலபாரி.
விதவை மர்மண சங்கத்தில் ராணடை சேர்ந்த ஆண்டு, விதவை மர்மண சங்கத்தில் ராணடை சேர்ந்த ஆண்டு 1869 1869 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் யார்? 1887 இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் எம் ஜி ராணடே. இந்திய ஊழியர் சங்கத்தை 1905 தொடங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. பெரியார் ஆதரித்தவை எவை? பெரியார் ஆதரித்தவை பெண் கல்வி, கலப்பு திருமணம், விதவை திருமணம். பெரியார் எதிர்த்தவை? பெரியார் எதை எதிர்த்தார்னா குழந்தை திருமணம். பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1828. பிரார்த்தனா சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1867. ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. பெண் சீர்திருத்தவாதிகள் யார்? பெண் சீர்திருத்தவாதிகள் பண்டித ரமாபாய் ருக்மாபாய் தாராபாய் சிண்டே. இந்து விதவைகளுக்கான சாரதா சதன், அதாவது கற்றல் இல்லமை, பம்பாயில் 1889 தொடங்கியவர் யார்? இந்து விதவைகளுக்கான சாரதா சதன் எனும் கற்றல் இல்லத்தை பம்பாயில் 1889 தொடங்கியவர் ரமாபாய். இது வந்து பம்பாயில் தொடங்கி பின்னர் இது வந்து புனேக்கும் மாற்றிட்டாங்க. பிரம்மஞான சபையின் மற்றொரு பெயர் தியோசோபிக்கல் சங்கம். பெரியாரின் சீர்திருத்தங்களால் மிகவும் கவரப்பட்ட பெண் சீர்திருத்தவாதி எஸ் தர்மாம்பாள். தமிழக அரசு தொடங்கிய திருமண உதவி திட்டம் யாரின் பெயரால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்த வீர பெண்மணி யார்? வேலு நாச்சியார். 1857 பெரும்புரட்சியில் பங்கு பெற்ற பெண் புரட்சியாளர்கள். 1857 பெரும்புரட்சியில் பங்கு பெற்ற பெண் புரட்சியாளர்கள் பேகம் அஸ்ரத் மஹால் மற்றும் ராணி லட்சுமிபாய். பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என்று கூறும் சட்டம் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21, இது 1804 கொண்டிருக்காங்க. சதி சட்டவிரோதமானது என கூறும் சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 17, 1829 கொண்டிருக்காங்க. சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1947. குழந்தை திருமணத்தை தடை செய்த சட்டம் உள்நாட்டு திருமண சட்டம் 1872. சிறுவர் சிறுமி திருமண வயது உயர்த்தப்பட்ட சட்டம் சாரதா சட்டம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் அரசியலமைப்பு விதி 14. தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் முக்கிய பங்கு வகிப்பது மகிளா சமரியா. பெண்களுக்கு வழங்கப்படும் இட ஒதுக்கீட்டின் சதவீதம் 33%. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1992. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.